கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. அனுகிரகத்தை அள்ளி அள்ளி அளிக்கக்கூடிய அன்னை அலர்மேல் மங்கையின் அஷ்டோத்திர நாமங்களின் அர்த்தத்தை வாரந்தோறும் அனுபவிச்சுருக்கோம். அந்த வரிசையில அம்ருதா அப்படிங்கிற 35வது திருநாமத்தின் அர்த்தங்களை இந்த வாரம் பார்ப்போம். ஸ்ரீ லக்ஷ்மி தேவி நம் போன்ற சம்சாரிகளெல்லாம் கரையேத்தணுங்கிறதுக்காக பல உபகாரங்கள் பண்றா அப்படின்னு பார்த்துண்டு வரும். ஹரிவல்லபாவா இருந்துண்டு ஹரியாகிற எம்பெருமான் நம்மளுடைய பாபங்களெல்லாம் அபஹரிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிறாள் லக்ஷ்மி. அசோகாவா இருந்து கொண்டு சீதாதேவி ஆகிற அவதாரத்துல அசோகவனம் சென்று அதன் மூலம் 10 விஷயங்களை நம்மளுக்கு காண்பிச்சு கொடுத்து வழி நடத்தினாள் அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். எப்படி நம்மளுக்கு அனுகிரகம் பண்றாளோ அதே போல தேவர்களுக்கும் அனுகிரகம் பண்றா லக்ஷ்மி தேவி. தேவர்களுக்கு த்ரிதசர்கள் அப்படிங்கிற பேருண்டு. த்ரிதசர்கள்னா 3 தசை உடையவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில 3 பருவங்கள் தான் உண்டாம். குழந்தை பருவம், பால்யம், யௌவனம், இப்படி 3 தசைகள் தான் உண்டு. அதுக்கு மேல வயசான தன்மை அப்படிங்கிறது தேவர்களுக்கு கிடையவே கிடையாது. இது ஏன்னு பார்த்தா தேவர்கள்லாம் அமிர்தம் சாப்பிட்டதுனால இந்த தன்மையுடையவர்களாக இருக்கார்கள்னு தெரிகிறது. தேவர்களுக்கு எப்படி அமிர்தம் கிடைச்சது? இது ரொம்ப பிரசித்தமான வரலாறு. நம் அஷ்டோத்திர கதைகள்ல பல தடவை இந்த வரலாற சுருக்கமா பார்த்திருக்கோம். இன்றைய தினம் கொஞ்சம் விஸ்தாரமா பார்க்கலாம். ஒரு சமயத்துல துர்வாச மகரிஷி தேவேந்திரனுக்கு சாபம் கொடுத்தார், ஐஸ்வர்யம் போய் ஒழியட்டும் அப்படின்னு. அதனால திடீர்னு அசுரப்படைகள்லாம் ஸ்வர்கத்துல வந்து போரிட்டு தேவேந்திரன் அவா கிட்டக்க தோத்து போயிட்டான். ராஜ்ய லக்ஷ்மியை இழந்தான், பலத்தை இழந்தான். திருப்பி திருப்பி அசுரர்கள்ட்ட அடி வாங்கிண்டே இருக்கா தேவர்கள்லாம். இந்த சமயத்துல என்ன பண்றதுன்னு பார்த்து வேற வழியே இல்லாம நாராயணன் போய் சரணடையணும்னு தீர்மானிச்சார் தேவர்கள்லாம். எம்பெருமான் சொன்னார், உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் திருப்பி கிடைக்கணும்னா நீங்க பலத்தோட சண்டை போடணும். யௌவனத்தோட பலத்தோட சண்டை போட்டா உங்களுக்கு உங்களுடைய ராஜ்ய லக்ஷ்மி திரும்பி கிடைப்பா. அப்படி பலம் வரணும்னா நீங்க அமிர்தம் சாப்பிடணும் அப்படின்னார். அமிர்தத்தை எப்படி வாங்கிறது, எங்கேருந்து வாங்கிறது? எம்பெருமானே வழி சொன்னார், பார்க்கடலை கடைஞ்சா அமிர்தம் கிடைக்கும். மந்தர மலையை மத்தாக வச்சு வாசுகி ஆகிற பாம்ப நானா வச்சு அமிர்தத்தை கடைங்கோ அப்படின்னார். இந்த அமிர்தம் கடையறத்துக்கு அசுரர்களையும் கூட்டிக்கோங்கோ அப்படின்னார் எம்பெருமான். கூட்டணி அமைச்சார் அந்த இடத்துல எம்பெருமான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். 33 கோடி தேவதைகளும் 66 கோடி அசுரர்களும் சேர்ந்து 99 கோடி பேர் அமிர்த மந்தனம் செய்ய போறார்கள். இதுக்கு மந்தர மலையை தூக்கிண்டு வரணும். எல்லாருமா சேர்ந்து போய் மந்திரத்தை பேத்துட்டாளாம். தூக்க ஆரம்பிச்சா கொஞ்ச நாள் கழிச்சு பாரம் தாங்கல கீழே போட்டுட்டா. அப்படி போட்டதுனால அந்த மலை கீழே பல அசுரர்கள் தேவர்கள் எல்லாரும் நசுங்கி போயிட்டாளாம். அசுர மகாராஜா மகாபலி பார்த்தார், தூக்கு, இந்த அசுரர்கள் எல்லாம் நசுங்கி போயிட்டா, அவளெல்லாம் தூக்கிண்டு போய் ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேருங்கோ, சிகிச்சை பண்ணுங்கோ அப்படின்னு விட்டான். தேவர்கள் பார்த்தா இவா கிட்டக்க ராஜ்யமும் இல்லை, சிகிச்சை பண்றதுக்கு வழியும் இல்லை, என்ன பண்றது? திருப்பி நாராயணாவோ மணிவண்ணா நாகனையா இவ்வாராயன் ஆரிடரை நீக்காய் எம்பெருமான கூப்பிட்டா. எம்பெருமானும் கருட வாகனனா வந்தான் அந்த இடத்துல. தேவேந்திரன் கதறினான், இப்படி எங்களை சேர்ந்தவாள்லாம் நசுங்கி போயிட்டாளே, என்ன பண்றது எம்பெருமானே அப்படின்னு கதறினான். உடனே எம்பெருமான் ஒரு பார்வை பார்த்தாராம். அந்த பார்வையாகிற அமிர்தத்தினால அந்த தேவர்கள்லாம் உயிர் பிழைத்தார்கள். அசுரர்கள்லாம் அந்த இடத்துல இல்லவே இல்லை, நசுங்கி போன அசுரர்கள்லாம். அதனால
அவளை பத்தி பேச்சே இல்லை. இப்படி ஆன உடனே மந்திரத்தை எப்படி தூக்கிண்டு போறதுன்னு யோசிக்கிறா. எம்பெருமான், கவலைப்படாதீர்கள், அதுக்கும் வழி பண்றேன் அப்படின்னு கருடாழ்வானை விட்டு அந்த மந்திரத்தை தூக்கி கொண்டு வைக்க சொன்னார். கருடனும் மந்திர மலையையும் எம்பெருமானையும் சேர்த்து தூக்கிண்டு கொண்டு போய் அனாயாசமா பார்க்கடல்ல வச்சாராம். எந்த மந்திர மலைய அசுரர்கள் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து தூக்க முடியலையோ அந்த மலையையும் மலை போன்ற அந்த மாமணி வண்ணனான எம்பெருமானையும் சேர்த்து தூக்கிண்டு போனார் கருடாழ்வான். அவருடைய பிரபாவம் அப்பேற்பட்டது. அங்க கொண்டு போய் மந்திரத்தை நாட்டினார்கள். இப்ப வாசுகிய வச்சு கடையணும். வாசுகியினுடைய தலை பக்கம் இருக்கு, வால் பக்கம் இருக்கு. ஒரு ஒரு பக்கத்தை ஒத்தொத்தர் பிடிச்சுக்கணும். யார் எந்த பக்கத்தை பிடிச்சிக்கிறது எம்பெருமானே தீர்மானிக்கிறான். தேவர்கள் கிட்டக்க சொன்னா, தேவர்களே நீங்கள்லாம் தலை பக்கம் பிடிச்சுக்கோங்கோ அப்படின்னு விட்டான். அசுரர்களுக்கு கோபம் வந்துடுத்து. இது என்ன ஒரு அவமானம்! நாங்க போய் ஒரு சாதாரண பாம்புடைய வாலை பிடிக்கிறதா? எங்களுக்கு இது கௌரவ குறைச்சல் அப்படின்னாலாம். உடனே எம்பெருமான் சொன்னா, சரிப்பா உங்க இஷ்டம், தலையே பிடிச்சுக்கோங்கோ அப்படின்னு விட்டான். இது யுக்தி. ஏன்னா இது பாம்பு, அதை வச்சு கடைய போறா. கடையும் பொழுது அதை அமுக்கினா அது விஷத்தை கக்கும், அது மட்டும் இல்லாம கடிக்கும். இதனால சில அசுரர்கள்லாம் போயிடுவான்னு எம்பெருமானுக்கு தெரியும். அதனால இப்படி யுக்தி பண்ணி அவர்களையே அதை தேர்ந்தெடுக்க வச்சான் எம்பெருமான் இந்த இடத்துல. அப்படி அற்புதமா கடைய ஆரம்பிச்சா, கடையும் பொழுது பல வஸ்துக்கள் வரும்னு தெரியும். எந்த வஸ்து வந்தாலும் பேசி வச்சுண்டு யார் அந்த வஸ்துவை எடுத்துக்கிறதுன்னு முடிவெடுக்கலாம்னு தீர்மானிச்சார்கள். அதன்படியே பல வஸ்துக்கள் வர ஆரம்பிச்சுது. முதல்ல வந்தது விஷம், காலக்கூட்ட விஷம், ஹாலாஹல விஷம்லாம் சொல்லுவா. அத நஞ்சுண்டேஸ்வரனான சிவபெருமான் எடுத்து பருகினார். அடுத்தது காமதேனு வந்தது. காமதேனுவை வேதம் படித்த அந்தணர்கள் எடுத்துக்கொண்டார்களாம். ஏன்னா காமதேனு நல்ல பாலை கொடுக்கும், அதுலேருந்து நல்ல நெய் கிடைக்கும். நெய் ரொம்ப தேவை அந்தணர்கள் ஹோமம் பண்றதுக்கு, அதனால எடுத்துண்டாளாம். அடுத்தது உச்சை ஸ்ரவசுங்கிற அற்புதமான குதிரை வந்தது. அத அசுர தலைவனான மகாபலி எடுத்துண்டானாம். அடுத்தது ஐராவதம் வந்தது, அற்புதமான யானை. அத தேவேந்திரன் எடுத்துண்டான். அதுக்கப்புறம் கௌஸ்துப மணி வந்துதான். இது வந்த உடனே எம்பெருமான் நாராயணன் சொல்லிட்டார், இது நான் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு எடுத்துட்டு திருமார்பில ஒரு அணியாக வச்சுண்டாராம். என்ன அற்புதமான விஷயம் இந்த கௌஸ்துபம்ங்கிறது! என்ன, நம் போன்ற ஜீவர்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இந்த கௌஸ்துப மணி. நம் போன்ற ஜீவர்களை யார்கிட்டையும் கொடுத்துடாமல் காப்பாத்துவேன் நானே அப்படின்னு சொல்றான் எம்பெருமான். அப்பேற்பட்ட மணிவர இவ சௌரேகேன் கொண்டாடுவார் சுவாமி தேசிகன். அந்த சௌரியான எம்பெருமான் இந்த கௌஸ்துப மணியை அணிந்த வரலாறு இது. கௌஸ்துபத்துக்கு அப்புறமா பாரிஜாத மரம் வந்தது. அப்சரசுக்கள்லாம் வந்தா. இவாள்லாம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சண்டை வந்துடும் போல தெரியறது. அதனால இப்போதைக்கு இவாளை தள்ளி வச்சுடுவோம், உட்காத்தி வைப்போம், அப்புறமா முடிவெடுத்துக்கலாம். அமிர்த மந்தனத்துக்கு அப்புறம் யார் இவாள், இவாளை எடுத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி அப்படின்னு நினைச்சு உட்காத்தி வச்சுட்டா. இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அற்புதமா ஹிரண்மயமான திருமேனியோட மகாலட்சுமி தோன்றினாள் பார்க்கடல்லிருந்து. இவளை பார்த்த உடனே தேவேந்திரனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவள் தான் அதிர்ஷ்ட தேவதை, நம்மளுக்கு இவளால எல்லா நன்மையும் கிடைக்க போறது அப்படின்னு நினைச்சான். ரொம்ப மரியாதையா ஒரு சிம்மாசனத்தை கொண்டு வந்து சமர்ப்பிச்சான். அதுல அமர்த்தி வைத்தான் லக்ஷ்மி தேவியை. லக்ஷ்மி தேவியினுடைய காந்தியையும் பொலிவையும் பார்த்து எல்லா தேவர்களும் அவளை சூழ்ந்து நின்றார்களாம். அசுரர்களுக்கு இது தாங்கல. நம்ம இங்க வந்தது எதுக்காக? அமிர்தத்தை கடைஞ்சி எடுக்கிறதுக்காக. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பெண்மணி வந்தா அவளை பார்த்து நீங்கள்லாம் இப்படி நின்னு இருக்கீங்களே, இது என்ன நியாயம், கடைய வாங்குவோம் அப்படின்னு கூப்பிடுறான். தேவர்கள்லாம் கேட்கலையா, அப்படி பார்த்துட்டே இருக்கா, மரியாதையோட பாக்குறா, பக்தியோட பாக்குறா. அந்த சமயத்துல தேவேந்திரன் சொல்லிட்டான், இல்ல இப்ப ஏற்பட்ட இந்த தேவிக்கு நம்ம மரியாதைகளை செலுத்திட்டு தான் மேல காரியங்கள் பண்ணணும் அப்படின்னா, இந்த தேவிக்கு திருமஞ்சனம் பண்ணணும் அப்படின்னு தோன்றது. பல பேர்கள் பல சாமகிரிகளை கொண்டு வந்தார்களாம்.
பூமாதேவி புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாளாம். கங்கை முதலிய நதிகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாளாம். பசுக்கள் எல்லாம் சேர்ந்து திருமஞ்சனத்துக்கு வேண்டிய பால் தயிர் போன்ற வஸ்துக்களை கொண்டு வந்து கொடுத்ததாம். வசந்த ருத்துக்கு உரியதான தேவதை அற்புதமான புஷ்பங்களை கொண்டு சமர்ப்பித்தான். ஏழு ரிஷிகள் அங்க வந்துட்டா, சப்த ரிஷிகள் ஸ்ரீ சூக்தம் சொல்றதுக்காக. கந்தர்வாள்லாம் வந்துட்டாராம் அற்புதமா பாட்டு பாடி பிராட்டியை ஸ்துதி செய்யறதுக்காக. மேகங்களுக்கு அதிபதியான தேவதை எல்லா விதமான மங்கள வாத்தியங்களையும் கொண்டு வந்துட்டானாம். இப்படி திருமஞ்சனத்துக்கு ஏற்பாடு ஆன உடனே திக் யானைகள்லாம் சேர்ந்து தங்க குடத்திலேந்து திருமஞ்சனம் பண்ணித்தாம். லக்ஷ்மி தேவிக்கு அற்புதமா ஸ்ரீசூக்த கோஷத்தோட திருமஞ்சனம் நடந்தது. திருமஞ்சனம் ஆன உடனே பார்க்கடலப்பன், பிராட்டிக்கு தகப்பனார் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர், அற்புதமான ஒரு பட்டு புடவையை கொண்டு வந்து சமர்ப்பிச்சாராம். வருண தேவதை வைஜயந்திங்கிற அற்புதமான மாலையை சமர்ப்பிச்சார். இந்த மாலை எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப புத்துணர்வுடைய புஷ்பங்களால செய்யப்பட்ட மாலை. அது மேல ஆயிரக்கணக்கான வண்டுகள் மொய்க்கிறதாம். ரொம்ப ரம்யமா இருக்காம் பார்க்கத்திற்கே. அடுத்தது விஸ்வகர்மா வந்தார், தேவ சில்பி. அவர் திவ்ய ஆபரணங்களை சமர்ப்பித்தார் லக்ஷ்மி தேவிக்கு. சரஸ்வதி தேவி வந்து ரொம்ப வெலமதிப்புடைய முத்து மாலையை சமர்ப்பித்தாளாம். பிரம்மதேவன் வாடாத ஒரு தாமரையை சமர்ப்பித்தாராம். நாக தேவதை இவள் காதுக்கு அணியக்கூடிய தோடை சமர்ப்பித்தாராம். இப்படி எல்லாரும் சமர்ப்பிச்ச இந்த புரஸ்காரங்களை பத்தி பாகவதத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்கு. அசுரர்கள் எதையும் சமர்ப்பிக்கல. அது மட்டும் இல்லாமல் இவா இந்த மாதிரி மரியாதை பண்றத அவ தூஷிச்சா அங்கேந்து தள்ளி போயிட்டா. அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தா, இப்போ இந்த திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே நடந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல அசுரர்கள். என்ன நிகழ்ச்சி நடந்தது? லக்ஷ்மி சுயம்பரம் நடந்தது. லக்ஷ்மி தேவி எல்லாரும் பார்த்துருக்கும் பொழுது எல்லாரையும் பார்த்துட்டு எம்பெருமான் திருமார்பில ஏறி உட்காண்டா. பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே அப்படின்னுவார் ரிஷி. எல்லாரும் பார்த்துருக்கச்சே எம்பெருமான் திருமார்பில ஏறினா, இவள் எல்லாரையும் பார்த்துட்டு ஏறினாளாம். இவளுடைய கட்டாட்சம் எல்லாருக்கும் கிடைச்சது. இவளுடைய கட்டாட்சம் கடச்ச வேளை அடுத்தது இவா கடைஞ்ச உடனே அமிர்தம் வெளியில வந்தது. அந்த அமிர்தம் தேவர்களுக்கு கடைச்சது, அதை பருகினார்கள். இவளுடைய கட்டாட்சமாகிற அமிர்தம் பட்டத்தினால தேவர்களுடைய சாபமானது நீங்கிது. இப்படி திவ்ய கட்டாட்சத்தை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த திவ்ய தம்பதிகள். அற்புதமா ஆண்டாள் பாடுறா, எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு எம்பெருமானுடைய கட்டாட்சம் சாபங்களை நீக்கும் அப்படிங்கறத பத்தி பாடுறா. அதே போல எம்பெருமான் கட்டாட்சிச்ச உடனே இந்த தேவர்கள் எல்லாம் உயிர் பிழைத்ததை இதே வரலாறுல கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்போ லக்ஷ்மி தேவி தேவர்களை கட்டாட்சிச்சதுனால அந்த கட்டாட்ச அமிர்தத்தினால இவர்களுக்கு அந்த அமிர்தம் கடைச்சி அதை பருகி அதனால இவர்களுக்கு ஜெயம் கிடைச்சிது அப்படிங்கிறது தெரியறது. இந்த வரலாறை ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல பராசர மகரிஷியும் ஸ்ரீமத் பாகவதத்துல சுக மகரிஷியும் விஸ்தாரமா சொல்லியிருக்கா. இத சுவாமி தேசிகன் சுருக்கி தன்னுடைய ஸ்ரீ ஸ்துதியில சொல்றார். ஆலோக்கியத்வாம் அமிர்த சகஜே விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்தாம் ஷாபாக்ராந்தா சரணமகமன் சாவரோதா சுரேந்திரா லப்த்வா பூயஸ் த்ரிபுவனமிதம் லக்ஷிதம் த்வத்கடாக்ஷைஹி சர்வாகார ஸ்திரசுமுதயாம் சம்பதம் நிர்விஷந்தி. இப்படி உன்னுடைய கட்டாட்சத்தால தேவேந்திரனுடைய சாபம் தீர்ந்தது அப்படிங்கறத அழகா சொன்னார். இந்த கட்டாட்சமே அமிர்தமாம். உண்மையில அமிர்தம் அமிர்தம் அப்படின்னு சொல்றாளே, இந்த தேவர்கள் பருகின அமிர்தமானது அது வெறும் மேலான இருக்கக்கூடிய அசாரமான அமிர்தம் தான். உண்மையான அமிர்தம் எது? அமுதில் வரும் பெண்ணமுதுன்னு ஆழ்வார்கள்லாம் சொல்லுவார். அதனால உண்மையான அமிர்தம் பிராட்டி தான்.
அவளுடைய கட்டாட்சம்தான். அதனால இவளுக்கு அமிர்தா அப்படிங்கிற திருநாமம் வருது. இதற்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் சாதிச்ச நிருக்தி ஸ்லோகமானது, அமராணாம் அமரத்வம் ந பானாத் அமிர்தஸ்ய தத் அஸ்யா வீக்ஷணா தேவேத்யமிர்தா ப்ரோச்சதே ரமா. பக்தியுடன் அமிர்தாங்கிற திருநாமத்தை ஜபித்தால் அவளுடைய கட்டாட்சாமிருதம் நம்மளுக்கு எப்பொழுதும் கிட்டும் அப்படிங்கிறதுனால ஸ்ரத்தையுடன் ஜபிப்போம் வாங்கள். அமிர்தாயை நமஹா.